கழுதை உதைத்தால் திருப்பி உதைக்க வேண்டுமா என உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி மார்க்கண்டேய கட்ஜு ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிக்கு ஆதரவாக ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் ராணுவ வாகனத்தில் மனித கேடயமாக இளைஞர் ஒருவரை பயன்படுத்திய விவகாரம் இந்திய ராணுவத்தையும் தேசத்தையும் அச்சுறுத்துவதாகிவிட்டது என ஓய்வு பெற்ற ராணுவ லெப்டினன்ட் ஜெனரல் பன கூறியிருந்தார். இதற்கு ட்விட்டரில் பதிலளித்த பாடகர் அபிஜித், அவரை ஒரு பாகிஸ்தான் ஆதரவாளர் என்றும் பனக்கை இதுபோல் காஷ்மீர் தெருவில் வைத்து அடித்திருந்தால் தெரியும் என்றும் கூறியிருந்தார். ராணுவ வீரரை இதுபோன்று விமர்சித்ததற்கு ட்விட்டரில் பலரும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். கலைஞர்களுக்கு பாடகர் அபிஜித் களங்கம் விளைவித்து விட்டதாக கூறி பாடகி சின்மயி மன்னிப்பும் கோரியிருந்தார். பாடகர் அபிஜித்துக்கு பதிலளித்த லெப்டினன்ட் ஜெனரல் பனக் அவரது வயதில் தாம் பல தீவிரவாதிகளுக்கு பாடம் கற்பித்திருப்பதாக கூறியிருந்தார். இந்நிலையில் கழுதை உதைத்தால் திருப்பி உதைப்பதா என ட்விட்டரில் கேட்டுள்ள உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி மார்க்கண்டேய கட்ஜு அபிஜித்தை மறைமுகமாக கழுதை என விமர்சித்துள்ளார்.